மட்டர் பட்டர் பன்னீர் மசாலா. இதுக்கு வந்து நான் இப்போ வந்து சாட்டே பண்ணுறதுக்காக வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக இப்போ ஒரு டொமேட்டோ, கார்லிக், ஜிஞ்சர், இது எல்லாம் நல்லா சாட்டே பண்ணிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணி வச்சு இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். மசாலா இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் வந்து நான் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதோட ராஸ் ஸ்மெல் எல்லாம் போகணும். பட்டாணி ஆட் பண்ணலாம். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாதீங்க, பன்னீர் உடஞ்சிரும். இப்போ வந்து கார்னிஷிங்க்கு நான் கொரியாண்டர் ஆட் பண்றேன். இது வந்து நீங்க சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, மட்டர் பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நான், பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.